அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். நினைவூட்டு சேனலில் நான் உங்கள் கீர்த்தி செல்வம் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தீபாவளியை முன்னிட்டு ஒரு ஸ்பெஷலான ஒரு ஷாப்பிங் பிளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, தீபாவளி வந்தாச்சு. தீபாவளி வந்தாலே எல்லா குட்டீஸ்களுக்கும் பெரியவங்களும் சரி ட்ரெஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம வாங்குவோம். ஸோ அந்த தான் இன்றைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எவ்வளோ சிம்பிளான அமௌண்ட்டில் கம்மியான அமௌண்ட்டில் எந்த மாதிரி வாங்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்குள்ள பார்க்க போகிறோம். இது வந்து நான் வாங்குறது எல்லாமே ஹோல்சேல் ரேட்டில், அதாவது மொத்தமாக வாங்கி அதுவும் முக்கியமாக எல்லாமே நான் வீட்லேயே ஸ்டிச் பண்ணி பிள்ளைங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அந்த தான் இன்றைக்குள்ள வீடியோலாம். எல்லாமே இங்கேருந்து வெயிட் கணக்கில் தான் நம்ம வாங்குவோம், கிலோ கணக்கில் தான் எல்லா துணியுமே நம்ம எடுக்கிறோம். ஸோ நமக்கு என்ன துணி கிளாத் வேணுமோ அதை வந்து நம்ம வெயிட் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 1 kg இந்த மாதிரி எவ்வளோ நாள் எடுத்துக்கலாம் பாருங்கள். இதெல்லாம் நல்லா பியூர் காட்டன் தான், ஒன்லி 150 தான் வரும். ஸோ 150 நம்ம 2 காட்டன் அந்த ஸ்கெட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதேமாதிரி 2 வெவ்வேறு துணியில் ஒரு எடுத்து 2 குட்டீஸ்களுக்கு ஒரே மாதிரியே நான் எல்லாமே ஸ்டிச் பண்ணி எல்லாமே 150 ரேஞ்சு தான் வரும். பட் நம்ம 2 ட்ரெஸ் கிடைக்கும். அது மாதிரி அங்கே வாங்குகிற நம்மளுக்கு அந்த ஸ்பேச் ஒர்க்காக்கும் சரி எல்லாமே ரொம்ப நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும், ரொம்ப கம்மியான விலையாகவும் இருக்கும். இந்த நெட் கிளாத்தோடு பாருங்கள், நல்லா ஜமிக்கு ஒரு நிறையாவே இருக்கும். பட் இதனோட வெயிட் வந்து 1 kg ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். ஸோ அதனால் இதனோட ரேட் வந்து மொத்தமாகவே 150 தாங்க, அதாவது 170 கிட்டே வந்தது. பட் இதை வச்சு பாருங்கள், ரொம்ப அழகான சிம்பிளான ஒரு ஸ்கெட் அண்ட் டாப் வந்து 2 குழந்தைகளுக்கும் நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், நல்லா கிராண்டாகவும் அந்த லுக் கிடைக்கும். ஓகே பாருங்கள், இப்போ வந்து நம்ம அந்த ஜமிக்கு ஒர்க்குள்ள அந்த நெட் கிளாத்தை வச்சு ஸ்கெட் தனியாக டாப் தனியாக இது பண்ணுவோம். டாப் வந்து அதில் உள்ளது வந்து இந்த துணி வந்து தனியாக மீட்ரு கணக்கில் 1 m 50 ரேஞ்சு தான் இருக்கும். அதுவுமே ரொம்ப நல்ல கிராண்ட் லுக் கிடைக்கும். இந்த மாடல் வந்து நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு நம்ம தனியாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து பட்டுப்பாவடை. ஸோ தீபாவளினாலே பிள்ளைங்களுக்கு வந்து அந்த பட்டுப்பாவடை போட்டால் அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதுவுமே நான் வந்து தனித்தனி கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணது, அந்த ஜமிக்கு ஒர்க் எல்லாமே அந்த மாதிரி வாங்கி இது பண்ணதான். அது மாதிரி ஒட்டியானோ வளையல், ஸோ இதுக்கு மேட்சாக எல்லாமே நம்ம வாங்கியிருந்தோம் பாப்பாவுக்கு. ஸோ பாப்பாவோட ஃபஸ்ட்டு தீபாவளினால ஸ்பெஷலாகவே நல்லா கிராண்டாகவும் நல்லா பண்ணோம். நான் எடுத்தது எல்லாமே 2 குட்டிஸ் சேர்த்து எங்கள் பாப்பாவுக்கும் சித்தி பொண்ணு அவங்களுக்கும் ஒரே மாதிரி பண்ணது. ஸோ இந்த ட்ரெஸ் மட்டும்தான் வெளியே வாங்கினது, மற்ற இதுவரை எல்லாமே குழந்தைகளுக்காக வீட்டிலே ஸ்டிச் பண்ணது. இதுவுமே ரொம்ப அதாவது ஒரு 400 அமௌண்ட்டுக்குள்ளே 250 இந்த மாதிரி நல்லா குவாலிட்டியாகவும் இருக்க மாதிரியும் நல்லா கிராண்ட் லுக்காக இருக்க மாதிரி தான் எடுத்தது. இது இந்த ட்ரெஸ் எல்லாமே குட்டீஸ் பசங்களுக்கு, சித்தி பசங்க மாமா பசங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே நம்ம அந்த தீபாவளி டைமில் எல்லாருக்குமே எடுத்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதுவும் நல்ல ஒரு சிம்பிளாக நல்ல ஒரு அமௌண்ட்டு நம்மளுக்கு கிடைக்கிறக்குள்ள வாங்கினது. முக்கியமாக சாரீ எல்லாமே நல்லாவே இருக்கும், சிம்பிளான சாரீ வாங்கி நம்ம அங்கே கீழே வந்து அந்த பார்டர் அட்டாச் பண்ணும்போது இன்னும் கிராண்ட் லுக் கிடைக்கும். இதெல்லாம் ரன்னிங் ப்ளவுஸ், அதாவது ப்ளவுஸ் கிடையாது ரன்னிங் சாரீ தான், ப்ளவுஸ் நம்ம தனியாக அட்டாச் பண்ணிக்கிறலாம் வாங்கி. ஸோ இதுவுமே அந்த மாதிரி ஒரு டைப்பில் நம்ம வந்து காம்பினேஷனுக்கு ஏற்றாப்பில் ப்ளவுஸ் டிசைனிங் பண்ணிக்கலாம், பார்டர் கொடுத்துக்கலாம். பார்டருமே மொத்தமாக வாங்க வந்து 48 இவ்வளோ தான் வருவோங்க, ரொம்பவே ரொம்ப அழகாகவும் இருக்கும் சிம்பிளாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மீனாட்சி அம்மன் கோயில் டெம்பிள் சுற்றி அந்த கடை தெருவில் வாங்குகிற திங்ஸ் வந்து எவ்வளோ கம்மியான ரேஞ்சில் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கிழக்கு கோபுரம் சிவன் சன்னதி, அதுக்கு ஆப்போசிட்டில் தாங்க புது மண்டபம் இருக்கும். ஸோ புது மண்டபத்தில் எல்லாமே ரொம்ப விலை வந்து கம்மியாகவும் இருக்கும். ஸோ அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் உள்ளே போக போக நம்மளுக்கு நிறையா திங்ஸ் கிடைக்கும். இது வந்து மீனாட்சி அம்மன் சன்னதி. ஸோ கிழக்கு கோபுரம் ரெண்டு இருக்கும், சிவன் சன்னதி தனியாக, மீனாட்சி அம்மன் சன்னதி தனியாக, இது ஆப்போசிட் சைடு சன்னதிக்கு. இப்போ நம்ம வந்து தெற்கு கோபுரம் பார்க்க போகிறோம். இருக்கிறதுலே மீனாட்சி அம்மன் டெம்பிளில் தெற்கு கோபுரம் தாங்க அதிக உயரம் கூட, சிற்பங்களும் அதிகம். அடுத்து வந்து பாப்பாவுக்கு வந்து ரெடிமேட் ட்ரெஸ் நான் எடுத்தது காட்டியிருந்தால, ஸோ அந்த ரெடிமேட் ட்ரெஸ் வந்து ஒரு கடையில் போய் வாங்கினோம். அங்கேயும் கூட ரொம்ப நல்ல ஒரு விலையில் நல்ல ஒரு குவாலிட்டியான ட்ரெஸ் தான் பார்த்தோம். ரொம்ப நெட்டெல்லாம் குத்தாமல் ரொம்ப சாஃப்டான ஒரு பெனின் டைப் கிளாத்தில் தான் நம்ம வந்து இந்த பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்தோம். ஸோ அங்கே நிறைய பக்கத்து கடையில் நிறைய பொம்மை அந்த மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதையும் கூட பார்த்தோம். ஸோ இந்த பொம்மைலாம் பாருங்கள், ரொம்ப பார்க்க ரொம்ப அழகாகவும் இருந்தது, விலையும் கூட ரொம்ப கம்மியாக நல்லா இருந்தது. அடுத்து நம்ம முக்கியமாக வந்து நிறைய பேர் இந்த ஜிமிக்கி செட்டு தோடெல்லாம் போடுவாங்க.
ஸோ அது ரொம்ப கம்மியான விலையில் ஹோல்சேல் ரேட்டில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம 100 ரூபான்னு ஒரு ஜெமிக்கு எடுத்தோம்னா அது 60 ரூபி கூட இந்த இடத்துல வாங்கலாம், அவ்வளோ அமௌண்ட் கம்மியாக இருக்கும். இது வந்து கிஷ்கிந்தாக்கு ஆப்போசிட் சைட் ஃபுல்லுமே இந்த இதுதான் இருக்கும், நிறைய பேங்கிள்ஸ் 10 ரூபாய் 20 ரூபாய் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கொரோனா டைம் இருந்தாலும் கொஞ்சம் விலைவாசிலாம் கூட வர மாதிரி இருந்தது. அது மாதிரி பாப்பாவுக்கு நிறைய செப்பல்ஸ்லாம் வாங்கணும், இதெல்லாம் இந்த 100 ரூபா இந்த மாதிரி செப்பல் டைப் தான் பார்க்க, ஆனால் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாகவும் இருந்தது. அது மாதிரி கிளிப் ஐட்டம் இதெல்லாமே நல்லா இருந்தது. இது ஃபுல்லுமே இந்த ஸ்டோர் ஃபுல்லுமே எது எடுத்தாலும் 10 ரூபா, ஆனால் அதில் ஒரு சைடு ஃபுல்லும் 10 ரூபா, சிலதுக்கு அமௌண்ட் தனித்தனியாக. இப்போ இந்த பாசி இது ஃபுல்லுமே இந்த வழியில் எது எடுத்தாலும் 10 ரூபி இந்த ரேஞ்சில் தான் போட்டிருந்தாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட்டு, ஆனால் இந்த சைடு ஃபுல்லுமே வந்து கம்மியானது தான். ஸோ அப்போ நம்ம ரிட்டர்ன் வரும்போது பாருங்கள், நல்ல கூட்டம் வந்துருச்சு. இதெல்லாம் தீபாவளிக்கு 1 வீக் முன்னாடி போகும்போதே அவ்வளோ கூட்டம், கொரோனாலாம் போய் பயங்கர கூட்டம் அந்தளவுக்கு வந்துருச்சு. இது வந்து புது மண்டலத்துக்கு பேக் சைடு வந்து நந்தி சிலை இருக்கும், சிவனுக்கு எதிர்த்தாப்பில் சிவன் சன்னதி. ஸோ அதை ஒட்டி வந்து தீபம் விளக்கு நிறைய வாங்கினேன், ஏன்னா தீபாவளி வந்தாலே புது விளக்கு வைப்பாங்க வீட்டில். ஸோ அதனால் களிமண்ணால் செஞ்ச விளக்கு நிறைய வாங்கணும், அது கூட நம்ம கலர் கோலப்படி வீட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு அதுவும் வாங்கணும். ஸோ ஓகே, இதெல்லாமே நம்ம ட்ரெஸ் வாங்கினது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்னங்க, நம்ம வீட்டில் செய்கிற பலகாரம் தானே. ஸோ நெக்ஸ்ட் கண்டிப்பாக நம்ம வீட்டு செய்கிற பலகார வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் சிவகாசியில் வாங்கின வெடி, அதுவும் ரொம்ப கம்மியான விலைக்கு ரொம்ப விதவிதமான வெடிகள்லாம் வாங்கணும். ஸோ அதை பற்றிய வீடியோவும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்குள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நினைவூட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.